சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் 95% நிறைவடைந்தது. அமைச்சர் கே ஏ நேரு பேட்டி. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடைகளை பராமரிப்பதற்கு மருத்துவ உதவிகள் அளிப்பதற்கான 9 நடமாடும் கால்நடை மருத்துவ உதவி வாகனங்கள் திருச்சி மாவட்டத்திற்கு வந்துள்ளது. அந்த வாகனங்களின் சேவையை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார், மாநகராட்சி மேயர் அன்பழகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் கே என் நேரு, திருச்சி பஞ்சபூர் பேருந்து நிலையம் டிசம்பருக்குள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சென்னையில் பருவமழையை எதிர்கொள்வதற்காக அனைத்து முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதற்காக அமைச்சர்கள் உதயநிதி, துரை, முருகன் உள்ளிட்ட 6 அமைச்சர்கள் தலைமையில் பல்துறை அதிகாரிகள் அடங்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மீண்டும் ஒரு ஆலோசனைக் கூட்டம் வரும் 4 நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்தார். பருவமழை தொடங்கும் போது ஏற்கனவே நம்முடைய ஸ்பெஷல் துறை, நம்முடைய இளைஞர் செயலாளருடைய அவர் வந்திருந்தார். 5 அமைச்சர்கள், நீர்வளத்துறை அமைச்சர் வந்திருந்தார், ஹைவேஸ் மினிஸ்டர் வந்திருந்தார், எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் வந்திருந்தாங்க, ஹெல்த் மினிஸ்டர் வந்திருந்தாங்க, லோக்கலில் அறநிலைத்துறை அமைச்சர் வந்து 6 அமைச்சர் வச்சு சென்னையில் ஒரு பெரிய கூட்டம் போட்டு எல்லா துறையினுடைய அதிகாரிகளோடு கலந்து பேசி, முன்ன சிஎம்ஆர்எல் சித்திக்கு, அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சித்திக்கு வந்திருந்தாங்க. எந்தெந்த இடத்துலலாம் தடைப்பட்டுருக்குங்கிறத பார்த்து உடனடியாக எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. வர 4 இதே இதே கூட்டம், இதுவரைக்கும் என்ன முன்னேற்பாடு நடந்திருக்குது, ஏற்கனவே சொன்ன வேலைகள் எவ்வளோ முடிஞ்சிருக்கு, இன்னும் எது முடியலங்கிறதுக்கு 4 மறுபடியும் கூட்டம் இருக்கும். எல்லா இடத்துலையும் ஆகார தாமரை அகற்றிட்டோம். இப்போ புதுசாக 2 மிஷின் 22 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் மாநகராட்சி, சென்னை மாநகராட்சியில். அந்த மிஷினையும் வந்து இப்போ எல்லா வாய்க்காலையும் விட்டு தூர் எடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்நேரம் எவ்வளோ மழை வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு எல்லா முன்னேற்பாடுகளும் முடிந்திருக்கு.